சாந்தியை கைவிட்டதா இந்தியா? புதுக்கோட்டையை சேர்ந்த தடகள வீராங்கனை தான் சாந்தி சவுந்தரராஜன். அவங்க சாதாரண ஆள் இல்லைங்க. இந்தியாக்காக 12 இன்டர்நேஷனல் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து பல தடைகளை தாண்டி சாதிச்சுட்டு இருந்த சாந்திக்கு 2006 ஒரு பெரிய சோதனை வருது. 2006 நடந்த ஏசியன் கேம்ஸ்ல 800 மீட்டர்ஸ்ல வெள்ளி பதக்கம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு ஜெண்டர் டெஸ்ட்ல ஒரு பெண்ணின் பாலியல் பண்புகளை அவர் கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லி அவர் ஜெயிச்சு அந்த மெடலை பறிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த போட்டியிலும் பங்கேற்க முடியல. ஜெண்டர் டெஸ்ட்னா என்னன்னு கூட தெரியாத சாந்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து என்ன பண்ணனு புரியாம தவிக்கிறாங்க. அவங்க கிராமத்துக்கு திரும்பி அவங்க சந்திச்ச அவமானத்தினால ஒரு நாள் மருந்த குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. எப்படியே அவரை காப்பாற்றாங்க. வறுமையின் பிடியில சாந்தி சிக்கி தவிக்கிறாங்க. பல வருட போராட்டத்துக்கு பிறகு 2016 சாந்திக்கு தமிழக அரசு வேலை வழங்கப்படுது. இப்போ அடுத்த ஜெனரேஷனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க சாந்தி. இவங்க வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் எதிர்நீச்சல் படத்துல ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தியோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமா எடுக்க இப்ப முயற்சிகள் நடந்துட்டு வருது. சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் சாந்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க.